அன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் தேவிக எண்ணங்கள் யூடியூப் சேனலின் சார்பாக அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம தேவிக எண்ணங்கள்ல பார்க்கக்கூடிய மிகவுமே ஒரு முக்கியமான பதிவு, குழந்தைகள் தேர்வில் வெற்றி பெற 100% அவங்க தேர்வில் தேர்ச்சி பெறுவதற்கு நான் சொல்லக்கூடிய சில வழிமுறைகளை நீங்க பின்பற்றுங்கள். கண்டிப்பாக உங்களுடைய பிள்ளைகள் தேர்வில் நல்ல மதிப்பெண்கள் எடுப்பார்கள். அதே மாதிரி நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு வரி மந்திரத்தையும் நீங்க அவர்களை சொல்ல சொன்னால் அவர்களுடைய ஞாபக சக்தி அதிகரிக்கும், தேர்விலும் அதிக மதிப்பெண்கள் பெற இது வழி வகுக்கும்னே சொல்லலாம். என்னென்ன வழிமுறைகளை பின்பற்றணும், என்ன மந்திரம் சொல்லணும் அப்படின்றத இந்த பதிவில் நான் உங்களுக்கு தெளிவாக சொல்ல போறேன். பதிவை தொடர்ந்து கடைசி வரைக்கும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. தெய்வீக எண்ணங்கள் சேனலை இப்பதான் நீங்க முதல் முறையா பாக்குறீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தினந்தோறும் ஒரு ஆன்மீக தகவல் கொடுக்குறேன், உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும், நீங்களும் பார்க்கலாம். இப்பொழுது தேர்வு நேரம் ஆரம்பிச்சிருச்சு. குழந்தைகள் படிப்பில் நல்ல கவனம் செலுத்துவதற்கு, தேர்வில் அதிக மதிப்பெண் பெறுவதற்கும் இந்த வழிமுறைகளை வீட்டில் பின்பற்றினாலே போதும், அவர்களும் தேர்வில் நல்ல வெற்றி பெறுவார்கள். அது என்னென்ன வழிமுறைகள் அப்படின்றத நம்ம இப்போ பார்த்துடலாம். குழந்தைகள் படிக்கிற அறை எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா பிரகாசமாக இருக்கணும், இருட்டாக இருக்கக்கூடாது. அவர்கள் வடகிழக்கு திசையில் உட்கார்ந்து படித்தால் அவர்களுக்கு படிப்பு நன்றாக வரும். அதாவது வடகிழக்கு திசைனா நார்த் ஈஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அது கிழக்கு நோக்கி உட்கார்ந்து படிக்கட்டும், வடகிழக்கு திசையில் கிழக்கு நோக்கி உட்கார்ந்து படித்தால் படிப்பு அதிகமாக வரும். அதிகமாக கருப்பு நிற துணியை அவர்கள் பயன்படுத்தக்கூடாது. கிழக்கில் தலையை வைத்து அவங்க படித்தாங்கன்னா அவர்களுடைய ஞாபக ஆற்றல் இதன் மூலமாக அதிகரிக்கும். வீட்டில் வடகிழக்கு திசையில் படுத்தாலும் சரி அவர்களுக்கு படிப்பு நன்றாக வரும். அதே மாதிரி நீங்கள் தினமுமே விநாயகர் கோவிலுக்கு சென்று விநாயகரை வழிபட வேண்டும். அப்படி முடியலனா புதன்கிழமை அன்று மாலை நேரத்தில் சூரியன் மறைந்ததுக்கப்புறமா விநாயகர் கோவிலுக்கு சென்று நீங்கள் வழிபடலாம். இது உங்களுக்கு நல்ல பலன்களை பெற்றுத்தரும்னே சொல்லலாம். அதே மாதிரி தான் பிள்ளைகள் படிக்கிற பிள்ளைகள் ஞாயிற்றுக்கிழமை அன்று ஆதித்ய ஹிருதய ஸ்தோத்திரம் இதை நீங்கள் படிக்கணும். இதை நீங்கள் ஒலிக்க செய்யலாம், காதாலையும் கேட்கலாம். ஆதித்ய ஹிருதய ஸ்தோத்திரம் சூரியனுக்கு உரியான ஒரு மந்திரம்னே சொல்லலாம். இந்த ஆதித்ய ஹிருதய ஸ்தோத்திரத்தை நீங்கள் காதால கேட்டாலும் சரி படித்தாலும் சரி உங்களுக்கு ஆற்றல்கள் அதிகமாக இருக்கும்னே சொல்லப்படுகின்றது. எப்பொழுதுமே நீங்கள் படிக்கும் பொழுது ஒரு ரூம்குள்ளே உட்கார்ந்து அடைந்து படிக்காமல் முடிந்தவரை வெளியில் உட்கார்ந்து படிக்க ஆரம்பிக்கலாம். அதாவது நீங்கள் வெட்ட வெளிச்சத்தில் அந்த வெளியே இருக்கிற அந்த வைப்ரேஷன்ஸில் நீங்கள் படிக்கும் பொழுது அதனுடைய தாக்கம் அதிகமாக இருக்கும். உங்களுக்கு சீக்கிரமாக படித்தது ஞாபகத்தில் ஏறும். நிறைய பேர் சாதித்தவங்க எல்லாருமே வெளிப்பக்கம் உட்கார்ந்து தான் படிப்பாங்க. சில பேர் பார்த்திங்கன்னா அவர்கள் அந்த சூரியனை பார்த்தா மாதிரி இல்லை, வெளியில் இயற்கை காற்று வாங்கிக்கிட்டே உட்கார்ந்து படிப்பாங்க. இந்த மாதிரி படித்தீங்கன்னா உங்களுக்கு படித்தது மனதில் சீக்கிரமாக பதியும்னே சொல்லலாம். அடுத்த ஒரு பரிகாரம் சொல்கிறேன், 9 ஏலக்காயை நீங்கள் மாலையாக கோத்து ஹயக்ரீவருக்கு வியாழக்கிழமையில் நீங்கள் போடலாம். அது உங்களுடைய குழந்தைகள் கையால் மாலை நேரத்தில் அவருங்க பள்ளிக்கூடம் விட்டு வந்த உடனேயே கூட போட சொல்லலாம், எந்த தவறும் இல்லை. இல்லை குழந்தைகளுக்காக அம்மா போடலாம், அப்பா போடலாம், எந்த தவறும் கிடையாது. லக்ஷ்மி அயக்ரீவர் இருப்பார், அவருக்கு 9 ஏலக்காய் மாலை. அதே மாதிரி உங்கள் வீடுகளில் நீங்கள் பயன்படுத்துகிற நிறம், அதாவது பெயிண்ட் எல்லாம் பயன்படுத்துவீங்கள்ல, அது ரொம்ப அடர்த்தியான நிறமாக இருக்க வேண்டாம். அதாவது டார்க் ப்ரௌன், டார்க் ப்ளூ, டார்க் க்ரீன் இந்த மாதிரியான வண்ணங்கள் கொண்ட ரூமில் வந்து பசங்க படிக்க வேண்டாம். சில பேர் அவங்க படிக்கிற ரூமில் இந்த கலர்லாம் அடிச்சிருந்தீங்கன்னா அது வந்து அதிகமான ஞாபக ஆற்றலை ஏற்படுத்தாது. நான் சொல்லக்கூடியது எல்லாமே பார்த்தீங்கன்னா சில வாஸ்து முறைகளும் சில பரிகாரங்களும் இதனுடன் சேர்த்து உங்களுடைய பிள்ளைகளோட பழக்க வழக்கங்கள், அதாவது அவங்க எப்பொழுதுமே ஃபோன் பார்த்துக்கிட்டே இருந்துட்டு அதே மாதிரி டிவி பார்த்துக்கிட்டே இருந்துட்டு வெளியில் அதிகமாக பசங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டே இருந்தால் படிக்கிறது கண்டிப்பாக படிக்கிறதுக்குன்னு நேரம் ஒதுக்க முடியாது. நேரம் ஒதுக்குனா தான் படிக்கிறது மனசுக்குள்ள பதியும். அதே மாதிரி நான் ஒரு மந்திரம் சொல்கிறேன், அதையும் அவர்கள் காலையில் எழுந்தவுடனேயோ அப்படி இல்லைன்னா ஸ்கூல்லேருந்து வந்தவுடனேயோ சொல்ல சொல்லுங்கள். குறைந்தபட்சம் சிறிய பிள்ளைகளாக இருந்தால் 9 முறை சொல்லுங்கள், பெரியவர்களாக இருந்தால் 108 முறை சொல்ல சொல்லுங்கள்.
இப்போ அவங்க 11வது 12வது படிக்கிறாங்கன்னா இந்த மந்திரத்தை 108 முறை சொல்லலாம், எந்த தவறுமே கிடையாது. சிறிய பிள்ளைகளாக இருந்தால் அவ்வளவு நேரம் சொல்ல மாட்டாங்க. நான் அந்த மந்திரம் என்ன அப்படின்றத உங்களுக்கு நான் ஸ்க்ரீன்லேயும் காமிக்கிறேன், அதை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் குழந்தைங்களுக்கு அதை நீங்கள் சொல்லிக் கொடுங்க. அடுத்தது, வீட்டில் சமையலறை சுத்தமாக இருக்கணும், அசுத்தமாக இருக்கக்கூடாது. இதையும் வந்து பிள்ளைகளோட படிப்பில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும். அதிகமாக ஒட்டடைகள் இருக்கக்கூடாது. படிக்கும்போது எப்பயுமே பசங்க கிழக்கு நோக்கி உட்கார்ந்து படிக்க சொல்லுங்கள். ஈஸ்ட் ஃபேஸிங்கில் படிப்பு சரியாக வரலை அப்படின்னுட்டு மற்ற குழந்தைங்களோட அவர்களை எப்பொழுதுமே ஒப்பிட்டு பேசாதீர்கள். இது அவர்களுடைய படிப்பின் ஆர்வத்தை கம்மிப்படுத்தும்னே சொல்லலாம். இன்னைக்கு சில வழிமுறைகளை நான் உங்களுக்கு சொன்னேன், இது எல்லாத்தையுமே நீங்கள் பின்பற்றலைன்னா கூட உங்களால் எது முடியுதோ அதை எளிய முறையில் குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுங்க. வரப்போகிற தேர்வில் அவங்க அதிக மதிப்பெண் பெறுவாங்க. முக்கியமாக அடிக்கடி நான் பதிவில் வலியுறுத்துறது, பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து குழந்தைங்களை படிக்க சொல்லுங்கள். காலையில் இந்த உஷத்காலம் சொல்லுகின்ற பிரம்ம முகூர்த்த காலம் காலையில் 4 மணியிலிருந்து 6 மணி வரைக்கும் இருக்குது. சூரியன் உதயமாவதற்கு 1.5 மணி நேரத்திற்கு இந்த நேரத்தில் குழந்தைங்களை நீங்கள் படிக்க சொன்னீங்கன்னா கண்டிப்பாக அவர்களுக்கு படிப்பில் ஆர்வம் ஏற்படும். நான் சொல்லக்கூடிய மந்திரம் ஒன்று சொன்னேன், அதையும் நீங்கள் சொல்ல சொல்லுங்கள். ஓம் ஐம் சரஸ்வதியை நமஹா, ஓம் ஐம் சரஸ்வதியை நமஹா, ஓம் ஐம் சரஸ்வதியை நமஹா. இதை குறைந்தபட்சம் 9 முறை, அதிகபட்சம் 108 முறை உங்கள் குழந்தைங்களை தினமும் சொல்ல சொல்லிக்கிட்டே வாங்க. கண்டிப்பாக அவர்களுடைய படிப்பில் ஒரு மாற்றம் ஏற்படுவது உறுதி. இந்த வழிமுறைகள் எல்லாமே பின்பற்றி பாருங்கள், அவர்களும் தேர்வில் நல்ல மதிப்பெண்கள் எடுப்பார்கள். இன்றைக்கி நான் கொடுத்த இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க, உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பயன்பெறட்டும். தெய்வீக எண்ணங்களில் இதே மாதிரி நிறைய ஆன்மீக தகவல்கள் நான் கொடுத்துக்கிட்டே இருக்கேன், அதை தவறாமல் பாருங்கள். இன்னும் நீங்கள் தெய்வீக எண்ணங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குது, பக்கத்திலே பெல் பட்டன் இருக்குது. தினமும் நான் தரக்கூடிய தகவல் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். பிரம்ம முகூர்த்த பூஜையை பற்றி நிறைய பதிவுகள் நான் கொடுத்துருக்கேன். குழந்தைகள் நன்றாக படிக்க சில பரிகாரங்களும் சொல்லியிருக்கேன், அதுவும் நம்ம சேனலில் இருக்குது, தவறாமல் பாருங்கள். மீண்டும் நாளை ஒரு நல்ல ஆன்மீக தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.